வருங்கால அரசு உறவினருக்கும் காமராஜ் கரண்ட அபிஷேன் வணக்கங்கள். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் பற்றிய முக்கியமான தினங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த இமேஜில் எது பார்த்திங்கன்னா, மகளிர் பற்றிய மட்டும் இருக்க முக்கியமான தினங்கள் சார். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். தேசிய பெண்கள் தினம் அன்றைக்கினா பிப்ரவரி 13. இதே வந்து சர்வதேச பெண்கள் தினம்னா மார்ச் 8. தேசிய பெண்கள் தினம்னா பிப்ரவரி 13, சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் டு ஃபீமேல் ஜெனிடல் மல்டிலேஷன்னா பிப்ரவரி 6. சர்வதேச அறிவியல் துறை பிப்ரவரி 11. சர்வதேச அறிவியல் துறை சார்ந்த பெண்கள் மற்றும் மகளிர் தினம். இது வந்து பெண்கள் மகளிர் ரெண்டையும் சொல்லியிருக்காங்களா? ஸோ பிப்ரவரி 1, 1, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச அறிவியல் துறை சார்ந்த பெண்கள் மற்றும் மகளிர் தினம். சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8, எல்லோரும் தெரியும். தேசிய பெண்களுக்கான அரசியல் அதிகாரமளித்தல் தினம் ஏப்ரல் 24, பஞ்சாயத்து ராஜும் அன்னைக்கு தான். தேசிய பெண்களுக்கான அரசியல் அதிகாரமளித்தல் தினம் ஏப்ரல் 24. மே 2 சண்டே, மே 2 ஞாயிற்றுக்கிழமை உலக அன்னையர் தினம். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம். ஜூன் 23 சர்வதேச விதைகள் தினம். 2, 3 வருஷத்தில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 1 சர்வதேச தாய்ப்பால் தினம். நமக்கு ஒரு அம்மா தான் இல்லையா? ஸோ ஆகஸ்ட் 1 சர்வதேச தாய்ப்பால் தினம். ஆகஸ்ட் 1-7 உலக தாய்ப்பால் வாரம். வாரம் ஃபுல்லாக வந்து தாய்ப்பால் போட்டுருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 1-7 உலக தாய்ப்பால் வாரம். அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. அக்டோபர் 15 சர்வதேச ஊரக பெண்கள் தினம் அக்டோபர் 15. அக்டோபர் 15 சர்வதேச ஊரக பெண்கள் தினம். நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பெண்கள் தினம் மட்டும் பார்த்தாச்சு. அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரெகுலராக பார்க்கலாம். இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து எப்பவும் போல் TNPSC கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன், GS கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ அதெல்லாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.